அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பிரச்சனையாக தொழிற்சங்க நண்பர்களிடத்திலே கேட்டு ஏறத்தாழ ஒரு 18 சங்கங்களோடு நாங்கள் பேசி அவர்கள் கொடுத்த மனுக்களை வைத்து நாங்கள் அதை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம். எனவே டாஸ்மாக் கடைகள் பாதுகாப்பாக நடத்தப்பட வேண்டும். அங்கே ஒவ்வொரு நாளும் வங்கியில் போய் பணம் கட்டுகிற போகிற பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும். அதை வேறு விதமாக நேரடியாக வங்கியே போய் அங்கே இருந்து வாங்கி கொள்ளலாமா என்ற அந்த நடவடிக்கையெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எனவே அதை செய்கிற பொழுது அவர்களுடைய தொழிலாளிகளுடைய பாதுகாப்பு, அங்கே இருக்கிற பணியாளர்களுடைய பாதுகாப்பு என்பது உறுதிப்படுத்தப்படும். அதை தொடர்ந்து அங்கே கடைகளிலே எந்த ஒரு தவறும் நடக்கக்கூடாது என்பதிலே நாங்கள் ஒரு தெளிவான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சில கம்ப்ளைண்ட்டு நீங்கள் பார்த்தா கூட மிக சில கடைகளிலே தான் அது வந்திருக்கிறது. அது மிக பிரபலமாக எல்லா இடத்துலையும் பெரிதுபடுத்தப்பட்டு விட்டது. எனவே அவர்கள் அத்தனையும் ஒழுங்குபடுத்துவதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதே போல் பார் விஷயத்தை பொறுத்தவரை யார் யாருக்கு லைசன்ஸ் இருக்கிறதோ அவர்கள் தான் நடத்த முடியும். அந்த லைசன்ஸ் கொடுக்குற பொழுது அவர்களுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கிறார்களோ அந்த விதிமுறைகளை கடைபிடித்து அவர்கள் நடத்த வேண்டும். அதை கண்காணிப்பதற்காக அதிகாரிகள் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் இப்பொழுது முழுமையான கட்டுப்பாட்டிற்கு ஏறத்தாழ கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சில கடைகள் பக்கத்தில் பாருக்குண்டான லைசன்ஸ் இல்லாமல் யாரும் நடத்தினால் அதை உடனடியாக தடுப்பதற்கு ஏற்பாடு செய்து எங்கெங்கே கூடுதலாக பார் தேவையோ, பல பார்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கு, இப்பொழுது அது சம்பந்தமான ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது, அந்த வழக்கு முடிந்த உடனேயே அந்த இடங்களுக்கும் பார் கொடுத்து விட்டால் நம்முடைய பிரச்சனை, பல பிரச்சனைகளை நாம் தீர்த்து விட முடியும். இதில் இருக்கிற சிக்கல் என்னவென்றால், இப்போ ஒரு 500 கடைகளை நாங்கள் மூடியிருக்கிறோம். இந்த 500 கடைகளை ஏப்ரல் மாதத்திலேயே அதற்கான ஜிஓ இஷ்யூ பண்ணிட்டாங்க. சட்டமன்றத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 500 கடைகள் இப்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. மூடப்பட்ட பின்னாலே எச்சரிக்கையாக நம்முடைய அதிகாரிகள் கவனிப்பது என்னவென்றால், இந்த கடைகளிலிருந்து வேறு கடைகளுக்கு போய் வாங்குவதற்கு போகிறார்களா, அல்லது கடைகளை மூடுகிறோம், அங்கே பயன்படுத்தி கொண்டவர்கள் தங்களுடைய பழக்கத்தை விட்டுவிட்டார்கள், நிறுத்திவிட்டார்கள் என்றால் அரசுக்கு அதைவிட ஒரு மகிழ்ச்சியான செய்தி வேறு எதுவும் இல்லை. ஆனால் அவர்கள் வேறு டாஸ்மாக் கடைக்கு போய் வாங்கினால் தவறில்லை. ஆனால் அதற்கு பதிலாக வேறு எங்கேயும் அவர்கள் போய்விடக்கூடாது. அந்த மாதிரி தவறான விற்பனைகளும் எங்கேயும் வந்துவிடக்கூடாது. இது இரண்டையும் எச்சரிக்கையாக நம்முடைய துறையினுடைய சார்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு இதில் வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்பது ஒரு பெரிய நோக்கம் அல்ல. ஒரு டார்கெட் என்று ஃபிக்ஸ் பண்ணுவதே எதற்காக என்றால், இது குறைந்தால் என்ன காரணத்தால் குறைகிறது? குடிப்பதை நிறுத்திவிட்டார்கள் அதனால் குறைகிறது என்று சொன்னால் மகிழ்ச்சி. ஆனால் வேற எங்கோ தவறான இடத்திற்கு போய் இது குறைகிறது என்று வந்துவிடக்கூடாது. எனவே ஒரு டார்கெட்டை வைத்து கொண்டால் அதை கவனிப்பதற்கு வசதியாக இருக்கும் என்பதற்காகத்தான் அது ஃபிக்ஸ் பண்ணுகிறதே வழிய வருமானத்தை கூடுதலாக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. எனவே அந்த வகையிலையும் இது இன்றைக்கு ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இந்த பாட்டில் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை விவசாயிகளுக்கு. ரோட்டில் போட்டுறாங்க, நீர்வழி பாதையிலே போட்டு விடுகிறார்கள். எனவே இதுவெல்லாம் நிறைய பிரச்சனைகளாக இருக்கிறது. அதை நாங்கள் கேட்டவரை எங்களுடைய அதிகாரிகளும் சரி, அதே போல் எங்களுடைய பணியாளர் சங்கமும் சரி, பொதுமக்களிடத்திலேயும் இந்த டெட்ராபேக் வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதில் என்ன காரணம் என்றால், அதை ஹேண்டில் பண்ணுவது ஈஸி, இடம் குறுகிய அளவுக்கு இருந்தால் போதும். அதே போல் அதில் டேமேஜ் என்பது பெரும்பகுதி தவிர்க்கப்பட்டு விடும். பெரும்பகுதியானால் அது டேமேஜே இருக்காது என்ற ஒரு கருத்து தான் சொல்லப்படுகிறது. எனவே அப்படி அது வருகிற பொழுது சிறப்பாக இருக்கும் என்று ஒரு கருத்து எல்லோரிடத்துலையும் இருந்து கிடைத்திருக்கிறது. அதற்கான நடவடிக்கையை துறையினுடைய சார்பாக நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதற்கடுத்து இப்பொழுது இருக்கிற அளவு என்பது ஒரு 180 ml தான் இருப்பதிலேயே குறைவான அளவு. இந்த 180 ml ஒருத்தர் வாங்கி
அவர் முழுமையாக அதை பயன்படுத்தி விட முடியாது. அவர் அதற்காக வேறொருவருக்காக காத்திருக்க வேண்டியிருக்கிறது. இதை ஸ்டேட் மூரா எல்லாமே நாங்கள் வந்து ஒரு சர்வே பண்ணாங்க துறையினுடைய சார்பாக. ஒரு 40% பேர் இதற்காக வேறொருவருக்காக காத்திருக்கிறார்கள். அவர் குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் அங்கே கடையிட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி எங்களுக்கு கிடைத்தது. எனவே இதையெல்லாம் பார்த்து பக்கத்து மாநிலத்தில் என்னென்ன செய்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது அங்கே 90 ml, அந்த 90 ml ஒரு பாக்கெட் போட்டுவிட்டால் இந்த பிரச்சனை தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கான ஆய்வும் இப்பொழுது நடந்திருக்கிறது. அதன் மேலும் ஒரு முடிவெடுக்க இருக்கிறோம். எனவே இவைகள் எல்லாவற்றையுமே எந்த ஒரு சட்ட விதிகளும் மீறாமல் அனைத்தையும் கடைபிடித்து நாம் செய்ய வேண்டும். இது எடுத்து வைக்கிற அடி மக்களுக்கு பயனுடையதாக, மக்களுக்கு இருக்கிற சிரமங்களை குறைப்பதாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல் இன்றைக்கு எங்களுடைய அதிகாரத்தில் நாங்கள் பேசியிருப்பது கடைகளை இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ணி ஒரு நீட்டாக வைக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த வகையில் இன்றைக்கு ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருப்பது கால நேரம். நாங்கள் இப்பொழுது 12 மணியிலிருந்து 10 மணி வரை டாஸ்மாக் கடை இருக்கிறது, அந்த பார் இருக்கிறது. FL2 என்பது காலையில் 11 மணியிலிருந்து 11 மணி வரை இருக்கிறது. இதெல்லாம் நடைமுறையில் இருந்து கொண்டிருப்பது. அவர்கள் அந்த இடத்துல பழகிவிட்டார்கள். ஆனால் காலையில் ஒரு 7 மணியிலிருந்து 9 மணி வரை வேலைக்கு போகக்கூடியவர்கள், அந்த கட்டிட வேலை இந்த மாதிரியான வேலைகள், கடுமையான வேலைக்கு போகக்கூடியவர்கள், அவர்கள் ஒரு சில சிரமங்களுக்கு ஆளாகிறார்கள். அதற்கு என்ன ஏற்பாடு என்ற கேள்வி நாங்கள் போகிற இடமெல்லாம் வருகிறது. எனவே அதை பற்றியும் நாங்கள் ஆழமாக ஆலோசித்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்னும் ஒரு முடிவெடுக்கவில்லை. இப்படியான பிரச்சனைகள் எங்களுக்கு எங்கள் கவனத்திற்கு வருகிறது. அங்கே போகிற பொழுது அவர்களே சொல்லுகிறார்கள், நாங்கள் கூட திருப்பி கேட்டோம், ஏன் வேணுங்கிறத இரவே கூட வாங்கி வச்சுட்டா பரவாயில்லையே. அப்போ அவங்க சில பேர் விளையாட்டாக சொன்ன செய்தி, இரவு வாங்கி வச்சுட்டு நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது, அதை பயன்படுத்தி விடுவோம், அதனால் வேண்டாம். அப்புறம் எங்கள் குழந்தைங்க இருக்காங்க, எங்கள் குடும்பம் இருக்கிறது. அது மிக பொறுப்பான பதிலாக எங்களுக்கு தெரிந்தது. எனவே இதுக்கு என்ன நம்ம ஏற்பாட்டை செய்ய வேண்டும், அதை தடுப்பதற்கு என்ன, அது ஒரு தவறான இடத்திற்கு அவர்கள் போய்விடக்கூடாது. அவர்களுக்கு நாங்கள் வைக்கிற வேண்டுகோள், கண்டிப்பாக அந்த தவறாக இடத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். உங்களுடைய கோரிக்கையை சொல்லியிருக்கிறீர்கள், அதற்கு என்ன மாற்று வழி என்பதை யோசித்து நாங்கள் சொல்லுகிறோம். இப்போ நீங்களே கூட ஏதாவது கற்பனையாக தயவு செய்து எழுதிவிடாதீர்கள். நாங்கள் இதை தீவிர பரிசீலித்து எல்லா வகையிலையும் பொதுமக்களிடத்திலையும் இதையெல்லாம் கேட்டுத்தான் அதற்கு ஒரு தீர்வை, அதாவது இதில் நான் திருப்பி சொல்லுகிறேன், டாஸ்மாக்கு ஒரு லாபத்தை சம்பாதிக்க வேண்டும் நோக்கம் அல்ல, வருமானத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பது நோக்கம் அல்ல, தவறான இடத்திற்கு போகாமல் தடுக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம். இது ஒரு பக்கமாக செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அடுத்தது இந்த குடிப்பழக்கம் என்பது குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது, உடல்நிலையில் என்னென்ன பாதிப்பை கொண்டு வருகிறது, இதையெல்லாம் பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக கொண்டு போவதற்கு எங்களுடைய துறையினுடைய சார்பாகவே சில நிகழ்வுகளை ஏற்படுத்தலாம். அது ஒரு நாள் நடப்பதல்ல, ஒரு ஆண்டிற்கு ஒரு முறை நடத்துவதல்ல, தொடர் நிகழ்ச்சியாக அது தொடர் பணியாக அதை செய்து அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஏதாவது வழிவகை செய்யலாம் என்று நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இன்றைக்கு நாங்கள் பேசியிருப்பது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அங்கே இருக்கிற அதிகாரிகள் அந்தந்த கடைகளில் அவங்க செக் பண்ணுறது இதெல்லாம் ரொட்டீனாக பண்ணி அதற்கான நடவடிக்கை எடுக்கிறார்கள். கேமரா ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கு. அந்த கேமராவை வந்து அவர்கள் அலுவலகத்திலிருந்தே வாட்ச் பண்ணிவிடுவாங்க. யாராவது தேர்ட் பார்ட்டி அங்கே வந்தாங்கனாக்க, அவங்க வந்து கடைகளில் ஏதாச்சும் வாங்கி போகிறதுக்கு வந்தாங்கன்னா பரவாயில்ல, உள்ளே போய் இருக்கிற சேல்ஸ்மேனோடு அவங்க உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லாவற்றையும் கண்காணிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் காவல்துறையினுடைய சார்பாகவும் அதை கண்காணிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடர்ந்து சர்ப்ரைஸ் விசிட் கொடுப்பதற்கான நடவடிக்கையும் எடுத்து வருகிறார்கள். எனவே இதையெல்லாம் ஒழுங்கு செய்வதற்காக ஒழிய, யாரையும் தொல்லை கொடுப்பதற்காக அல்ல. எனவே இதில் இருக்கிற குறைபாடுகளை சீர் செய்வதற்கான ஆலோசனைகள் ஒவ்வொன்றிலையும் வந்து கொண்டிருக்கிறது. இல்லை, இப்போ அதுதான்
அதுதான் நான் சொன்னேன். அதில் மாற்றி அமைக்கலாமா என்ன என்பதை நாங்கள் முடிவு எடுக்கலை. அதில் மிகச் சிரமம் இருக்கிறது, நான் வந்து வெளிப்படையாக சொல்லிவிடுகிறேன். அந்த நேரம் மாற்றி அமைப்பதில் மிக சிரமம் இருக்கிறது. பல சங்கடங்கள் அரசாங்கத்தின் மீது தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் காலையில் இப்படி நடக்கக்கூடியதை அதை எப்படி ஒழுங்கு செய்யலாம் என்பதற்கு நாங்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, இப்போ அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. எங்களுக்கு அதில் இருக்கிற சிக்கல், இப்போ வந்து எம்டியும் செக்ரட்டரியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இனிமேல் எந்த கடை புதிதாக வந்தாலும் மினிமம் ஸ்கொயர் ஃபீட் 500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும், அங்கே ஒரு கண்டிப்பாக ஒரு ரெஸ்ட் ரூம் டாய்லெட் இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ வந்து ஒரு கண்டிஷனாக போட்டிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே அப்படி இல்லை, 150 ஸ்கொயர் ஃபீட் 200 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. இதில் அவங்க வந்து அந்த பொருள்களை வைப்பதே சிரமமாக இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடையில் நிற்கிறவர் உட்காந்து வேலை செய்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை, நின்றுகிட்டே தான் வேலை செய்கிறாரு, அவ்வளவு சிரமத்துக்கிடையில் இருக்கிறார்கள். எனவே அப்படி இருக்கிற பொழுது அதற்கு பில் போடுறதுக்கு தனியாக ஒரு இடம் இருக்கணும், தனியாக ஸ்டாஃப் வேணும், அது வந்து பக்கத்தில் இடம் இல்லை. எனவே அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்படும். சார், இப்போ வந்து நீங்கள் அந்த மது பிரியர்களுக்காக வந்து ஒரு அந்த குவார்ட்டர் பாட்டில் வந்து கட்டிங் பாட்டில் 80 90 கொண்டு வந்தீங்க, அப்புறம் வரவேற்கிறது. இன்னொன்று சொல்லியிருக்கீங்க, இது வந்து முழுக்க முழுக்க வருவாயை நம்பி நம்பி இல்லைன்னு. இப்படி இருக்கக்கூடிய பொருளில் விவசாயிகளுக்கு பயனுள்ள வகையில் இருக்க மாதிரி அந்த கல்லுக்கடை அந்த கல் இருக்கிறதுக்கான அனுமதி வாங்கி தரலாமே. ஏன்னா அது வந்து உடம்புக்கு நல்லதான ஒரு விஷயம். நீ இவ்வளோ தூரம் பண்ணவங்க வந்து அதுக்கே முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. இப்போ அண்டை மாநிலத்தில் இருக்கும்போது இதை பண்ணலாமே நம்ம. இல்லை, விவசாயிகளை நினைத்து அதை செய்யலாம் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் அண்டை மாநிலத்திலே நடப்பதிலே ஏற்பட்டிருக்கிற சில சிக்கல்கள், நாம் என்ன நினைக்கிறோம், விவசாயிகளுக்கு இது பயன்படுகிறது என்பது ஒரு நல்ல விஷயம், நீங்கள் அது வந்து மிக அருமையான விஷயம், நீங்கள் அதில் மாறுபட்ட கருத்தே வந்து அரசாங்கத்தில் யாருக்கும் கிடையாது. மனு முதலமைச்சர் முதல் கொண்டு அதில் வந்து மாறுபட்ட கருத்து இல்லை, விவசாயிகளுக்கு பயன்பட வேண்டும் என்பது தான் நோக்கம். ஆனால் நீங்கள் பக்கத்து மாநிலத்திலே நடக்கிறது என்று சொல்கிறீர்கள் இல்லையா, அங்கே போய் பார்க்கிற பொழுது அதில் ஏற்படுகிற தவறுகள் இங்கே வந்துவிடக்கூடாது, அதை வந்து அதில் நிறையா பார்த்தாச்சு. இன்னும் அதை பற்றி ஆய்வு செய்வதற்காக தனியாக ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணலான் இருக்கோம். எனவே அதை ஒழுங்கு பண்ண பின்னாடி தான் அதை பற்றி நான் பேசுகிறேன். இதுலேயே வந்து இவ்வளோ மாற்றத்தை கொண்டு வருவாங்க, மதுபானத்தை கொண்டு கண்டிப்பாக அதை நீங்கள் உங்கள் தலைமை இருக்கும் கண்டிப்பாக அதையும் சரி செய்ய முடியும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இல்லை, ஆனால் அதை வந்து இல்லை, அதுதான் அந்த பிரச்சனை. இப்போ அந்த பிரச்சனையை அதை வந்து நிறைய அதில் தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி. இல்லை, அதை ஆய்வு செய்வதற்கு சொல்லியிருக்கிறோம். அந்த ஆய்வில் அதையெல்லாம் கட்டுப்படுத்தி விட முடியும், பிரச்சனை இல்லை என்று சொன்னால் அது வந்து நாங்கள் ஆலோசிக்கலாம். எனவே அந்த ஆய்வு அறிக்கை வரட்டும், அதற்கு பின்னால் நான் அதை பற்றி சொல்கிறேன். இல்லை, அதுதான் இப்போ பார் வந்து காலையில் இந்த டைமுக்கு தான் ஓப்பன் பண்ணலான் இருக்கு, அதை கட்டுப்படுத்தும்னாவே இந்த பிரச்சனை தீர்ந்துடும். ஏன்னா ஒருத்தர் கடை மது வாங்க வர்றாருன்னா கடை இருந்ததுனாக்கா அவர் போய் பாரில் வாங்க போகிறது, கடையில் தான் வாங்க போகிறார். அதனால் அந்த மார்னிங் இருக்கிறத நாம் கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இல்லை, அதாவது அந்த கணக்கை நம்ம வந்து பெருசாக பார்க்க வேண்டியதில்லை. அந்த கடைகளை வந்து மூடினதுனால பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கு வந்துட்டாங்களோ ஒழிய வேறு தவறான இடத்திற்கு அவங்க போகலை. இல்லை, விற்பனை குறையில, காரணம் நாங்கள் விற்பனை குறையுதா இல்லையாங்கிறத பார்க்குற நோக்கம் வந்து வருமானம் வந்துடுச்சாங்கன்னு பார்க்குறதுக்காக அல்ல, அவன் தவறான இடத்துக்கு அவங்க போயிட்டாங்களா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக. அப்படி பார்க்குற பொழுது இந்த 500 கடையை மூடிய பின்னாலும் எங்களுக்கு வெளியில் அவர்கள் போகவில்லை. இந்த கடையை மூடுகிற பொழுது கூட எங்கெல்லாம் பக்கத்தில் கடை இருக்கிறதோ அதை பார்த்து அந்த ஆய்வை செய்து தான் மூடியிருக்கிறார்கள். எனவே அதில் இருக்கிறவர்கள் பக்கத்து கடைக்கு வந்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. ஏற்கனவே வந்து சென்னையில் வந்து வங்கிகளோடு பேசி வங்கி நேரடியாக போய் அதை கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணியிருக்கு. மற்ற இடத்துலையும் அதே முறையை கடைபிடிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, அப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த முறை செய்தாலும் கூட இப்போ சண்டே அப்படின்னாக்க அன்னைக்கு வந்து சேல்ஸ் அதிகமாகும், ஆனால் வங்கியிலிருந்து வரமாட்டார்கள்.
எனவே அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு பெட்டகம் அங்கே கொடுக்கப்பட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு 3000 இடத்துல இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மிக பாதுகாப்பாக இருக்கிறது. அதே போல் மற்ற இடத்துலையும் கொடுத்து விட்டால் அந்த பாதுகாப்பாக அவர்கள் வைத்துக்கொள்ள முடியும். அதற்கு பின்னால் நாங்களே ஒரு வண்டி போட்டு கூட அதை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து மொத்தமாக பேங்கில் கட்டுறதுக்கு ஏற்பாடு செய்யலாமா என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஒரு கால அவகாசம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த கால அவகாசத்தில் அதற்கு ஒரு எல்லாருக்கும் எந்தெந்த இடத்துல வந்து இப்போ பார்கள் மூடப்பட்டிருக்கோ அது வந்து நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு வந்து நிலுவையிலே இருக்கிறது. அந்த வழக்கு விரைவில் முடிய இருக்கிறது. அந்த வழக்கு முடிந்த பின்னாலே அந்த பார் இல்லாத இடத்துலையும் பார் திறந்து அதை ஒழுங்கு செய்வதற்காக அங்கே நடக்கிற தவறை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். இது வந்து பார் சார்பாக வைக்கப்பட்ட கோரிக்கை ஏற்கனவே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இது வந்து 10 மணி அன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அதை துறையினுடைய சார்பாக நாங்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். கடையினுடைய நேரத்தை குறைக்க முடியாது, ஆனால் அதற்கு பதிலாக பாரினுடைய நேரத்தை கொஞ்சம் கூட்டலாமா என்பது ஆலோசனையில் இருக்கிறது. இல்லை, ரெண்டு விஷயம் கேட்குறீங்க. ஒன்று, இன்னும் நிறைய பிராண்ட் வர இருக்கான்னு கேட்குறீங்க. அதை வந்து ஆய்வு செய்துக்கிட்டு இருக்காங்க. அதில் என்னென்ன இப்போ வந்து அங்கே பொதுமக்களிடத்துல என்னென்ன மாதிரியான வரவேற்பு இருக்கு? இப்போ நாங்கள் அனுப்புறதில் அங்கே என்ன ஸ்டாக்கு நிற்கிது, என்ன வந்து பற்றாக்குறையாக போகுது, இதை பார்த்து அதுக்கேற்ப வந்து அந்த ஆர்டர் பண்ணுங்கிறத பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது கூடுதலாக விற்பது எங்காவது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல விற்கிறத எல்லா இடத்துலையும் விற்கிதுன்னா அங்கே இருக்கிற பணியாளர்களை நாம் ஒரு கேவலப்படுத்தக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்க விரும்புகிறேன். எங்கெல்லாம் கூடுதலாக விற்கிறதோ அங்கே உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறார்கள். நேற்றைக்கு வந்து எம்டிக்கு வந்து 4-5 விஷயம் வந்தது, செக்ரட்டரிக்கு ஒரு விஷயம் வந்தது, அவங்க எல்லாம் உடனே கூப்பிட்டு சொல்லி அங்கே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து விரல் விட்டு என்ற மாதிரி எண்ணிக்கை. எனவே அதை நடவடிக்கை எடுத்து ஒழுங்கு பண்ணுவதற்கான நடவடிக்கை நாங்கள் இல்லை. அதாவது நீங்கள் அதை ரெண்டு விதமாக பாருங்கள். இப்போ மாலை நேரத்தில் எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றவங்க வந்து ஒருத்தர் வெயிட் பண்ணுறாரு, இன்னொரு ஃப்ரெண்டு அவருக்கு வரணும், வந்த பின்னாடி தான் ஒரு குவார்ட்டர் வாங்கி அவர் வந்து ஆளுக்கு பாதியாக சாப்பிட்றாங்க. இதெல்லாம் நடவடிக்கை நாங்கள் பார்த்தோம், விசாரித்தோம், அதில் கிடைச்ச தகவலை வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன். அப்படி இல்லைனாக்கா என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் மட்டும் வாங்குறாரு, அதில் பாதியை குடிச்சிட்டு மிச்சத்தில் வந்து அது வந்து கலப்படம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறார். அல்லது இடையில் யாராச்சும் ஒருத்தர் வாங்கி இந்த நீ பாதி வச்சுக்கான்னு சொல்லிட்டு அதில் வேறு ஏதாச்சும் கலந்து மறுபடியும் அதை கோட்டராக்கிடுறார். இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிற தவறுகள். எனவே இதை தடுப்பதற்காக இதை வந்து பிரித்து ஒரு தரம் ஓப்பன் பண்ண க்ளோஸ் அதோட அது மாதிரியான ஒரு நடவடிக்கைக்காகத்தான் நாங்கள் அதை கொண்டு வர ஏற்பாடு செய்கிறோம். இது வேறு எந்த நோக்கமும் அதில் இல்லை. இப்போ இன்றைக்கி இந்த எங்களுடைய ஆய்வுலேயே அது ஒரு கருத்தாக சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி என்ன பிராண்ட் அவங்க வேணும்னு கேட்குறாங்களே, இப்போ நம்ம வந்து கொடுக்குறோம், நம்ம வந்து அந்த பிராண்டை வந்து விற்கணுங்கிற நோக்கம் எங்களுக்கு இல்லை. அங்கே வர்ற கிளைண்ட் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை கொடுக்கணும்னு நோக்கம். அதனால தான் அதை ஆய்வு பண்ணி கொடுங்க, ஒரு சர்வே மாதிரி எடுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆமாம், இது வந்து கடையை மூணு கடைக்கு பதிலாக இதுவரையில் எங்கேயும் கடை ஓப்பன் பண்ணல. அதனால் நீங்கள் வந்து அதை வந்து தெளிவாக வச்சுக்கலாம். மீண்டும் கொஞ்சம் கடைகளை மூடணுங்கிட்ட பெட்டிஷன் வந்திருக்கு.
சில கடைகளை இந்த இடத்துல நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா தவறான இடத்துக்கு போவாங்கன்னு பெட்டிஷன் வந்து இதையெல்லாம் வச்சு ஆய்வு பண்ணி அதுக்கு பின்னாடி அதை வந்து ஒழுங்குபடுறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். இல்லை அது ஆய்வு பண்ணோம், இல்லை அது வந்து குறைஞ்ச மாதிரி தெரியல. அவங்க தவறான இடத்துக்கு போகாமல் மறுபடியும் வேறொரு கடைக்கு வந்துட்டாங்கங்கிறது தான் கணக்கு இருக்குது. அதுதான் இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் வாரியா நம்ம டிபார்ட்மெண்ட்ல அதுக்காக ஒரு அவேர்னஸ் கேம்ப் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நடத்தலாம், அவங்கள வந்து நம்ம வழி கொண்டு வர்றதற்கு அதுக்கு உங்க சப்போர்ட் ஃபுல்லா தேவை. அதை போட்டு நாங்க அதுக்காக 10 கோடி ரூபா பணம் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது விழிப்புணர்வுக்காக. இல்லை அது இப்போ நான் சொல்ல முடியாது, வந்திருக்கிறத பெட்டிஷனை வச்சு நாங்கள் வந்து அந்த கடை சரியாக இருக்கா. இங்கே பாருங்கள், நான் தெளிவாக சொல்கிறேன், ஒரு நோக்கத்தோடு மட்டும் போனோம்னா கடைகள்லாம் நாங்கள் 500-500 மூடிட்டு வந்துட்டோம். அவங்கள குடிக்கிறதுலேருந்து நிறுத்துறது எத்தனை பேர்த்து நிறுத்துறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. எனக்கு என்னென்னா கடையை மூடி அடுத்த இடத்துக்கு போயிடக்கூடாது. கடையை மூடி இங்கே வந்து 5 லட்சம் ரூபா வருமானம் போயிடுச்சு அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க வேறு இடத்துல போய் தவறான இடத்துல குடிச்சிடக்கூடாதுங்கிறது தான் நோக்கம். அதனால தான் அதை கேர்ஃபுல்லாக கொண்டு போகிறோம். இல்லை அந்த மாதிரி இருந்து கம்ப்ளைண்ட் இருந்தால் கடுமையாக நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இப்போ வந்து போலீஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப தெளிவான ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா கடுமையாக நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லியிருக்காங்க.